சர்வவல்லமுள்ள தேவனே, சர்வ சிருஷ்டிகளை எஜமானர்களை பிரியமாக்குகிறவரே, அன்பு தந்தையே, ஆராதனைக்குரியவரே, ஆஸ்வதிக்கிற தேவனே, நன்றியோடும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுதங்களை கண்ணில் மணி கூடங்களை பாதுகாத்தீர், பராமரித்தீர், போஷித்தீர், காப்பாற்றினீர், போக்கில் வரத்தில் கூட இருந்தீர், தேவையெல்லாம் சந்தித்தீர், அற்புதமாக ஆச்சரியங்களை வழிநடத்தி காத்து வந்தீர், நன்றி செலுத்துகிறோம். மறுபடியுமாக கத்தாவே, இந்த நாளில் நம்முடைய சமுத்திர கூடி கத்தாவின் பஸ்த ஓய்வு நாள் ஆறாவனே, ஆண்டவரே, ஆறாவத்தின் நாமத்தை மகிம்படுத்தும்படியாக ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை குடிச்சிட தயவுக்காக நன்றியோடும் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தொடர்ந்து இறக்கத்தின் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திரத்தக்கதாக எங்களை தாழ் கொண்டு கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். காணொலி நிகழ்ச்சி வழியாக ஆண்டவரே இந்த ஆறாவில் கலந்து கொள்வோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கத்தர் ஆசிரியர்க்கு வேண்டும் சொல்லி கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை திருச்சி பண்ணும் குடும்பங்கள் ஆண்டவர் யாவர் மீதும் இறக்கத்தின் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களை கட்டும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரின் தேசத்தின் அனைத்து காரியங்களுக்காக துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். எல்லாவற்றிலும் இந்த கரம் நடத்துவதற்காக சோதரம். தொடர்ந்து இறக்கத்தின் கிருபைகளை தந்தருளி இந்த ஆறாவதில் கத்தர்கள் எழுத துதி சோதரங்கள் எழுத விண்ணப்பங்கள் கேட்கிற வசனங்கள் ஆண்டவரே கத்தாவே, தியானிக்கிற தியானங்கள் எல்லாவற்றையும் ஆசிரியர் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த தாழ்த்து கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் கத்தாவை இந்த கருத்தில் தருகிறோம். கத்ததாமே ஆளுக செய்யும் ஆசோதையும் காக்கும் ஆறாவதனை ஆரம்பிந்து முடி மட்டுமாய் பிரசனங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த தாழ்த்து ஒப்புக் கொடுத்தார். மிகத்திர இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. கிறிஸ்துவின் நாமத்துக்கு பயன்படாதபடி நாம் யாவரும் எழுந்து நின்றவாறே கீதங்களும் கீர்த்தனைகளும் 201வது பாடலை பாடும். கீதங்களும் கீர்த்தனைகளும் 201வது பாடல். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இதயத்தால் தொழுவோம் நாமும் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு பாடுவோம். இடையில் விசுவாசித்த வெகுளுக்கு குறை
நாம் ஆசைப்படுவதாக ராஜ்யம் வருவதாக உடைய சித்த மர்மங்களை சேர்வது போல பூமியில் செய்யப்படுவதாக நாம் யாவரும் இந்த வரையும் மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 23வது சங்கீதத்தை நாம் யாவரும் மாறி மாறி வாசிக்கிறோம். சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என் எப்பொழுது இடங்களில் வைத்து அமர்ந்த தன்னை கொண்டு போய்விடுகிறார். அவரின் ஆத்மாவை தேற்றியதும் இராமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரணத்தின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொருளாக்கு பயப்படேன். என்னோடு கூட இருக்கிறேன். இது கோளும் ஒரு தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயுதப்படுத்தி என் தலையினை அலபிசியம் அணுகிறேன். பாத்திரம் நிரம்பி விடுகிறது. என் ஜீவனுடன் நாளெல்லாம் நன்மையும் திருமையும் என்னை தொடரும். நான் கத்தோடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் ஆயிருக்கிறது. ஏசாயா 35வது அதிகாரம் 1வது முதல் வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திறன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் இவருக்கு திறந்து போகும். அப்பொழுது முடவன் மாலைப்போல் துணிப்பான், ஊமையன் நாவும் செம்பிரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்து போடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகும். வலுசற்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் பொற்றுகையும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டு உள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாக இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டார்கள். மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள்.
கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்பதே குறிக்கப்பட்ட வியாபாரம் பாஸ்டை. பரிசுத்த விவாக அறிக்கை. சிவில் சமுத்திரம் சேகரம், கோடை மச்சான் சபை, திரு கே ரத்னசெல்வன், திருமதி ஆர் எஸ்தர் ராதா என்பவளின் மகன் ஆர் தீதான் என்பவருக்கும், சிவில் சமுத்திரம் சேகரம், உடையாம்புலி சபை, திரு பி ஞானதுரை, திருமதி ஜி வெள்ளத்தாய் என்பவருடைய மகள் பவித்ரா என்பவர்களுக்கும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்வதற்கு பெரியவர்களால் நிச்சயிக்கப்படுது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் சொல்ல வேண்டிய மாற்றுக்கருக்கு இருந்திருப்பின் எழுத்து மூலம் சேகர குருவானவருக்கு தெரியப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதேவர்களுக்கு வாசிக்கும் மூன்றாவது அறிக்கை. பரிசுத்த விவாக அறிக்கை. சிவில் சமுத்திரம் சேகரம், கோடைமச்சான் சபை, திரு ஆர் ஜான் சாமுவேல், திருமதி ஜே மேரி என்பவர்களின் மகன் ஜே மகேஷ் ராஜா என்பவருக்கும், கருத்துப்புள்ளையூர் சேகரம், செட்டிக்குளம் சபை, திரு டி பாஸ்கர், பி சகிலா என்பவர்களுடைய மகள் பி சொர்ணரதி என்பவருக்கும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்வதற்கு பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் மாற்றுக் கருத்து எதுவும் சொல்ல இருப்பின் எழுத்து மூலம் சேகர் குருவானவருக்கு தெரியப்படுத்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு வாசிக்க மூன்றாவது அறிக்கை. பரிசுத்த விவாக அறிக்கை. சிவில் சுந்தரம் சேகரம், ஓடைமச்சான் சபை, திரு ஜே ஸ்டீபன் பாண்டியராஜ், திருமதி ஏ எஸ் மேரி அவருடைய மகன் எஸ் ஜெயபிரகாஷ் என்பவருக்கும், சீர்வு சுந்தரம் சேகரம், உடையமுறை சபை, திரு எம் ஆறுமுகம், திருமதி பார்த்தசாரதி என்பவருடைய மகள் ஏ ஜெயராணி என்பவர்களுக்கும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்வதற்கு பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இதில் சொல்ல வேண்டிய மாற்றுக் கருத்து எதிர்ந்திருப்பின் எழுத்து மூலம் சேகர குருவானவருக்கு தெரியப்படுத்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுவர்களுக்கு வாசிக்கும் இரண்டாவது அறிக்கை. பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்பட போகிற அன்பு பிள்ளைகளுக்காக, திருமண தம்பதிகளுக்காகவும், குடும்பத்தாருக்காகவும் ஜபம் செய்வோம். ஜபம். பரலோக பிதாவே, நன்றியுடன் துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பரே, இந்த ஆண்டவரே, ஆஸ்வதிக்கும் தெய்வமே, ஆதாம் தனிமையாக இருக்கும் நல்லதன் சொல்லி எவ்வாளை நியமித்து ஆண்டவரே பரிசுத்த விவாகத்தை ஆண்டவரே ஆதியில் ஏற்படுத்தின கர்த்தர், நாட்களிலே ஆண்டவரே மனிதன் தனிமையாக இருக்கும் நல்லதில்லை என்று சொல்லி ஏற்ற துணியை உண்டாக்குற கர்த்தர், தனிமையான தம்பதிகளை கர்த்தாவ நீர் சேர்த்து ஆண்டவரே இணைத்து ஆண்டவரே குறித்த நாளிலே திருமணம் நடப்பதற்கு ஆயத்து பிறந்த குடும்பங்களுக்கு ஆம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாம், ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரை வாழ்ந்து சேர்த்துக்க வேண்டும். குறித்த நாளிலே திருமணத்தில் இணைக்கப்பட்டு ஆண்டவர் கிறிஸ்தவ காலத்தில் இணைக்கப்பட்டு நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய சகல ஆசீர்வாதங்களை தன் வாழ்நாளில் நிறைவாக பெற்று மக்களுக்கு சாட்சியை வாழ வேண்டும் சொல்லி கர்த்தரோடு சாமி. ஆண்டவரே திருமண தம்பதிகளுடைய குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் ஆசிரம் ஆண்டவரே கர்த்தாவை குடும்பத்தாருக்குள்ளாக நல்ல சந்தோஷம் சமாதானத்தை கட்டளிடும். ஆண்டுடைய மகிமை பிரசனம் திருமண வீட்டில் ஆண்டவரே மேலான ஆசீர்வாதங்களை ஆண்டவரை குறை வேண்டிய நிறைவாய் கொடுத்து பிள்ளைகள் வழிநடத்த வேண்டும் சொன்னதில் ஒப்புக் கொடுக்கும். நம்முடைய நாமத்தினாலே பிரசனவாதத்தில் இணைக்கப்படும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதையும் ஆண்டவரே குடும்பங்களில் கத்தாவே சம்மந்தப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் சார்களையும் உறவுகளையும் ஆசிரியம் தொடர்ந்து ஆண்டவர் திருச்செப்பன் மக்கள் அவருக்கு ஆஸ்வத்திரம் செலுத்துகிறோம். இதிலே கத்தாவே திருச்செப்பன் பிள்ளைகளுக்குள்ளாக ஆண்டவரை திருமணத்துக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளை ஆசிர்வதையும் திருமணத்துக்கு காத்திர பிள்ளைகளுக்கு திருமணக்காரர்களை ஏற்படுத்தி கொடுத்து குடும்பங்களை ஆசிரியம் இதமாக எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி காத்து ஒப்புக் கொடுத்து அருமரச்சரேஸ்வரன் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை வழியில் இந்த காணொலி காட்சி வழியாக நம்ம ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் நமக்கு அருள் செய்து சிலாக்கியதுக்காக நாம் கர்த்தரை துதிப்போம். கடந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாம் நாம் நினைத்து நாம் கர்த்தரை துதிப்பது மிகவும் அவசியமாகிறது. ஆகவே ஆண்டுடைய நாமத்தை நாம் துதித்து ஒரே ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை நாம் துதித்து தொடர்ந்து நாம் தேவ சேவையை கேட்டு நாம் நிறைவு செய்ய போகிறோம். பாடலை பாடி நம் கர்த்தரை ஆவரணம் துதிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஜீவன் படம் புத்தகம் 924 படம். உங்களால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த படத்தை கைகளை தட்டிய புத்தகம் 921. உங்களாகாத காரியம் ஒன்றுமில்லை, உங்களாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். எல்லாமே உம்மாலாகும்.
मूर्ण तिरमण दंपति अरिके वासी
இப்போ சொல்லக்கூடிய இந்த வசனமானது அவர்களுக்கு மாத்திரமல்ல வெப்சைட் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் இந்த வசனத்தை நான் சமர்ப்பிக்கிறேன். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். ஒரு உதாரணத்தோட ஒரு ஆளை வாழ்த்தணுமானா எதுக்கு உதாரணம் காட்டுறோமோ, எந்த உதாரணத்தை காட்டுகிறோமோ அதனுடைய மகிமையை நாம் தெரிந்திருக்க வேண்டும். நீ பசுவை அவன் பசுவை போல் இருப்பான் என்று சொன்னால் பசு சாதுவானது என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த குழந்தை பால்வடிய முகம் என்று சொன்னால் அந்த பாலுடைய தன்மை நமக்கு தெரிந்தால்தான் அந்த பால்வடிய முகத்தை நாம் வாழ்த்த முடியும். என் முரடன் என்று சொன்னால் முரட்டுத்தன்மையுள்ள ஒரு குணபாவங்களை அது எப்படி இருக்கும் என்று நாம் தெரிந்து கொண்டால்தான் அந்த முரடன் என்ற வார்த்தைக்கு நாம் அர்த்த முடியும். அதேபோல் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாதை நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று வாழ்த்தும் பொழுது நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்கும், வற்றாத நீரூற்று எப்படி இருக்கும் என்பதை நாம் அறிந்திருந்தால்தான் இந்த வாழ்த்துதலுக்கு அர்த்தம் புரியும். கர்த்தர் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று இருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்றது, பூமியானது வெறுமையாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று பார்க்கிறோம். வெறுமையான ஒரு பூமியில ஆழத்தின் மேல் இருந்த ஒரு இருளின் மீது இருக்கக்கூடிய பூமியில நாம் வாடுகிறோம். அப்படிப்பட்ட பூமியில் வற்றாத நீரூற்றும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமும் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நம்முடைய ஊரின் பெயர் ஓடைமச்சான் என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த வற்றாத நீரூற்றையும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தையும் நம்முடைய ஊருக்கு தந்திருக்கிறாரா கர்த்தர் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அதை யோசித்து நமக்கு கிடைத்திருப்பது தெரிந்தால்தான் இந்த வார்த்தைக்கு இந்த ஆசீர்வாதத்துக்கு நமக்கு என்ன செய்யும், மேன்மை கிடைக்கும். சில குறிப்புகளை நம்முடைய ஓடைமெற்றான் ஊரை எந்த விதமாய் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று இந்த நேரத்திலும் கூட நம்ம ஓடைமெற்றான் விசுவாசிகள் இப்பொழுது பார்த்து வெப்சைட் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உலக மக்கள் அனைவருக்கும் இந்த தன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இந்த ஓடைமெற்றான் வந்து எப்படி இருக்குன்னா, நம்முடைய மேப்பில் நம்ம ஓடைமெற்றான் பஞ்சாயத்தை சுற்றி 7 பஞ்சாயத்து இருக்கு. அந்த காலத்தில் ஒரு ராஜாவை வரவழைக்கணுமானால் 8 ராஜா என்பார்கள். இப்போ 8 ராஜா என்று சொல்லும்பொழுது ஒரு ராஜாவை சுற்றில் இருக்கக்கூடிய 8 சேர்ந்த ராஜாக்களும் அவனை போற்றினால்தான் அவன் 8 ராஜா. அதே மாதிரி நம்முடைய பஞ்சாயத்தை சுற்றிலும் 7 பஞ்சாயத்து இருக்கு. அப்போ நம்ம பஞ்சாயத்தோடு சேர்த்து 8 பஞ்சாயத்து. அப்போ இந்த ஓடைமெற்றான் வந்து 8 ராஜாவுக்கு அதிபதியாக ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது, இப்பொழுது இருக்கிறது. அந்த வகையிலே பஞ்சாயத்துகளை பார்க்கமானால் முக்குடர் பஞ்சாயத்து, பாப்பாவுடி பஞ்சாயத்து, குத்தப்பாஞ்சல் பஞ்சாயத்து, மருதமுத்தூர் பஞ்சாயத்து, மாறாந்தை பஞ்சாயத்து, கிழக்கே செருக்கன்குறிச்சி பஞ்சாயத்து, புதூர் பஞ்சாயத்து, வடக்கு அரியநாயகம் பஞ்சாயத்து போன்ற 7 பஞ்சாயத்துகள் நம்முடைய ஊரை சுற்றி இருக்கிறது. அப்போது இந்த 7 பஞ்சாயத்து மத்தியிலே இந்த ஓடைமெற்றானை அமைத்திருக்கிறாங்க. அந்த ஓடைமெற்றானிலே நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம். இதுக்கு நம்ம கருத்து கொடுத்த பெரிய சிலாக்கியம். அடுத்து பாருங்கள், நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் என்று சொன்னால் மடையை திறந்தால் உங்கள் போல தண்ணி பாயணும். அப்படி பாயக்கூடிய ஒரு பாய்ச்சல்னு கேட்டால் குளங்களுக்கு தான் உண்டு. அந்த வகையிலே ஓடைமெற்றானை சுற்றி 9 குளங்கள் இருக்குது. பெரிய ஐயங்குளம், சின்ன ஐயங்குளம், பானாங்குளம், முள்ளி குளம், வேப்பங்குளம், கண்டாமொழி குளம், உண்டங்கண்டுப்பட்டி குளம், கொட்டக்குளம். அது மாத்திரமல்ல மேல் பக்கத்திலே ஆனங்குளங்கிற ஊரின் பெயராலே ஒரு குளம். இப்படி 8 நம்ம ஊரை சுற்றி 9 குளங்கள் இருக்குது. அப்போ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் என்று நம்ம ஊரை வர்ணிப்பதிலே எந்த விதமான ஒரு தவறும் இல்லை. அது மாத்திரம் பாருங்க, நம்ம ஊரிலிருந்து வெளியூர்களுக்கு செல்ல 9
எல்லா ஊர்லையும் எடுத்துக்கிட்டால் பெரும்பாலும் ரெண்டு சாலை இல்லை மூன்று சாலை தான் இருக்கும். நம்ம ஊரில் வந்து நம்ம ஊருக்கு வந்து 9 சாலைகள் இருக்குது. அதாவது முக்குடல் சாலை, வடக்கர துங்கப்பட்டி மூலமாக பாப்பாக்குடி, இளந்தகுளம் சாலை, கண்டபட்டிக்கு தனியாக வண்டிப்பாட்டை சாலை, மருதமுத்தூருக்கு தனியாக மெயின் ரோடு, மருதமுத்தூருக்கு ஒரு வண்டிப்பாட்டை, உடையாமலை சாலை, இங்கே ஆசிரமம் வழியாக ஒரு சாலை, இப்படி விதமாக நம்ம ஊரை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 9 சாலைகள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம்னு சொல்லும்போது ஒரு காலத்தில் நமக்கு மாந்தோப்பு, கரும்பு தோட்டம், எலுமிச்சை தோட்டம், வாழை தோட்டம், நாவல் பழம் தோட்டம், இலுப்பை மர தோட்டம் இப்படிலாம் இருக்குது. அப்போ நம்ம ஊரில் பல வகையிலே இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்துக்கு உதாரணமாக பலவிதமான தோப்புகள், தோட்டம் குறவுகள் இந்த உடம்பத்தூரிலே இருந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, வீட்டை பெருக்குவதற்கு அந்த காலத்திலே ஒரு ஈக்கமாறு, அதை ஒரு சாதியை சொல்லி குறைச்சி மாறுன்னு கூட சொல்வார்கள், ஈக்குமாறு. இந்த பொட்டல்குளம் வயக்காட்டில் இருந்து வடக்கு பெரியங்குளம் வரையிலையும் அந்த ஓடையில் பாருங்க, ஒரே இந்து மரம். அந்த இந்து மரத்தினுடைய தோகைகளை பயன்படுத்தி அதிலே வீட்டை துப்புரம் பண்ணுவதற்கு என்ன செய்வாங்க, விளக்குமார்கள் தயார் பண்ணாங்க. ஆனால் இந்த வட்டாரம் முழுவதும் விளக்குமார் தயாரிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, இந்த ஓட மரத்தை தான் தேடி நாடி வருவாங்க. அது மாத்திரமல்ல, ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவை, உண்ண உணவு, உடுக்க உடை, இருப்பதுக்கு இருப்பிடம். உண்ண உணவுக்கு இந்த 9 குளங்களின் மூலமாக நெற்பயிர், கேப்பை, சோளம் போன்றவை பயிரிட்டு நம்ம மாவட்டம் முழுவதும் என்ன செய்திருக்காங்க, இந்த உணவு தானியங்களை அனுப்பியிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, டெல்லிகார் ரைஸ் மில்னு சொல்லி ஒரு அரிசி ஆலை இருந்தது. இந்த அரிசி ஆலை இப்போ திருநெல்வேலி மாவட்டம் மாவட்ட தலைநகரில் கூட இந்த அரிசி ஆலை கிடையாது, இந்த ஓடமச்சேரில் இந்த அரிசி ஆலை இருந்தது. இப்போ ஒரு 80 வருடங்களுக்கு முன்னதாக, இப்போ ஊரெல்லாம் அரிசி ஆலை வந்திருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஓடமச்சேருக்கு அரிசி ஆலை கர்த்தர் அறிவிக்கிறார். அடுத்து பாருங்க, உண்ண உணவு, உடுக்க உடைன்னு சொல்லுவோம் இல்லையா, உடுக்க உடையை செலவை பண்ணுறதுக்கு இப்போதைக்கு காரம், அந்த சோப்பு இந்த சோப்புன்னு நிறைய சோப்புகள்லாம் வந்திருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் எந்த விதமான சோப்பும் கிடையாது, அதுக்கு பயன்படக்கூடியது ஓவர் மண் தான். நம்ம ஏரியா முழுவதும் நம்ம ஊரில் வந்தால் ஓவர் மண் எடுத்துகிட்டு என்ன செய்வாங்க, சலவைக்கு பயன்படுத்தினாங்க. அப்போது உடுக்க உடையை வெள்ளையாக கந்தையானால் கசிக்கு கட்டு என்று சொன்ன பழமொழிக்கு ஏற்ப அந்த கந்தையுள்ள ஆடையை கசைக்கு பிழிவதற்கு சலவைக்குள்ள ஒரு பொருளே இந்த உடம்பச்சாலில் தான் நிறையா இருந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்ம சமையல் பண்ணி சாப்பிடுவதற்கு மண்பாண்டம் வேணும். இந்த ஏரியா முழுதும் உள்ள மண்பாண்ட தொழிலாளர்கள் இந்த வேப்பங்குளத்தில் வந்தால் மண் எடுத்து போவாங்க, வேறு குளத்து மண் இந்த மண்பாண்டத்துக்கு ஆகாது. இப்போவும் வேப்பங்குளத்து மண்ணை எடுத்து தான் என்ன செய்கிறாங்க, மண்பாண்டம் செய்து இந்த மண்பாண்டங்கள் மதுரை மெட்ராஸ் வரையிலுமே ஒரு காலத்தை அனுப்பியிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, வீடு வெட்டுவதற்கு பனங்கட்டைகள், மரம் இருக்கிற ஆலைகளெல்லாம் நம்ம ஊரில் இருந்து இந்த அவ்வளவு செழிப்பான ஊராக இந்த உடம்பத்தாரை கர்த்தர் அழைக்கிறார். அப்படிப்பட்ட ஊரில் நாம் இருக்கும் பொழுது நீ நீர்ப்பாய்ச்சல தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்று போலவும் இருப்பாய் என்று ஆசீர்வதிப்பதில் எந்த தவறும் இல்லை. எல்லா பொருத்தனையும் இந்த நம்முடைய ஊருக்கு அமைந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்ம ஊர் பேர் ஓடைமச்சான். நான் சில வழக்கம் சொல்கிறேன், அதை நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஓடைமச்சான்னு ஊரை பிரித்தமானால் ஓ பிளஸ் மேரி பிளஸ் சன், கர்த்தர் இயேசுக்கு சேர்ந்து மரியாதையுடைய மகன் மேரி சன், ஓ மேரி சன் என்று நம்ம ஊரை எல்லா மக்களும் வருணித்து வாழ்த்துவதிலே நமக்கு பெருமையாக இருக்கிறது. இதே போல் எல்லா மக்களும் இந்த தினத்தில் சொல்லப்பட்ட இந்த வசனமானது எல்லா மக்களுக்கும் பொருந்தும். அந்த பொருத்தமான இந்த வசனத்தின்படி இந்த கொரோனா நம்மை விட்டு விலக வேண்டும், இந்த கொரோனா இந்த உலகத்தை விட்டு விலக வேண்டும். இப்போது பாருங்கள், இந்தியாவுடைய எண்ணிக்கை இந்த கொரோனா தொற்று அதிகமாக இருக்கொண்டே இருக்கிறது. அதுக்காக எல்லோரும் செவித்துக் கொள்ளுங்கள். இந்த கொரோனா இந்த உலகத்தை விட்டு வெளியேறி நம் ஆலய வழிபாடுக்கு கர்த்தர் நமக்கு வழி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலையும் கூட மந்திராணி கேட்டுக்கொண்டு அதற்காக நீங்கள் எல்லோரும் ஜெபிக்க வேண்டும் என்று கூறி எல்லோ மக்களும்
இவ்வாச்சலம் கோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருட்டை போலவும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு அருள் புரிவார் என்று நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். ஆமென். செய்தியை கொடுத்து அருமையான ஐயாவுக்கு மறுபடியும் வார்த்தை சொல்லிக் கொள்கிறேன். கருத்தாமே சொல்லிப்பாராக. கேட்ட வார்த்தையின்படி வற்றாத நீருட்டை போலவும் மனமான கூட்டத்தைப் போல நீ இருப்பாய். சொன்ன வார்த்தையின்படி தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார்கள். எந்த சந்தேகமே இல்லை. ஆண்டவரை நாம் விசுவாசித்து அவர் நம்பிக்கையோடு நாமத்தை மகிமைப்படுத்தும் போதும் குதிக்கும் போதும் இன்னும் மேலான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்து நம்மை நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் திருச்சபையும் தேசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். பரிசுத்த மகா இரக்கம் திருவண்ணல் ஆண்டவரை மஞ்சோடும் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அன்றிரண்டு ஆண்டவரை ஆஸ்வதிக்கப்பட்ட ஆனந்த மகிழ்ச்சியானது வேளையிலும் இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும் துதிக்கவும் ஸ்தோதரிக்கவும் ஆராதிக்கவும் இந்த கிருபையில் வார்த்தைகளை கேட்கவும் நீர் ஆண்டவர் நல்ல கிருபைக்கான தொடர்ந்து ஆண்டவரே இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் பல விதங்களில் நிறுத்தப்பட்டாலும் நீர்களை வற்றாத இருட்டை போல் உடமிக்க தோட்டத்தை போல் எங்களை ஆஸ்வதித்துக் கொள்கிறேன். கூடாகுடி சோதரம் உள்ளத்திலே தெய்வீகமான சுகத்தையும் சமாதத்தையும் மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதமே எங்களுக்கு எங்கள் குடும்பத்தாருக்கும் திருச்சபின் மக்களுக்கும் கண்டுபிடிக்க நன்றி செலுத்தும் நாட்களில் தேசத்திலே ஆண்டவரே அநேக உதவிகளில் இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக பாதிக்கப்பட்ட எத்தனையோ மக்கள் ஆண்டவரே உண்டகையா ஒவ்வொருவரையும் இந்த கரணத்தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரை கட்ட ஒவ்வொருவரையும் கத்தாவது நல்ல உடைய அணிவாய்ந்த கரண தொட்டது நிமித்தமாக ஒரு பரிபூர்ண சுகத்தை பெற்றவர்கள் ஆண்டவர் மகிழ்ச்சியாலே கத்த உதவிதாரும் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். வைரஸ் நிமித்தமாக பாதிக்கப்பட்ட உலக நாடுகள் எல்லாம் மீட்கப்பட ஆண்டவர் தாங்களுக்கு இறக்கம் பாராட்டும்படியாக நினைச்சு ஆம் ஆண்டு நாங்கள் சுகத்தோடு இருப்பதும் பலத்தோடு இருப்பதும் பாதுகாப்போடு இருப்பதும் நம்முடைய பராமரிப்பில் இருப்பதும் தான் தேசித்தும் அப்பா. நாங்கள் துக்கப்பட்டும் துயரப்பட்டும் சோர்ந்து போயும் வியாதிப்பட்டும் வியாகுலப்பட்டும் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருப்பதும் சித்தமில்லை. எனக்கு சித்தம் உண்டு. நீ சுத்தமாகும் சொன்ன வார்த்தையின்படியே நாட்டிலே தேசத்திலே ஆண்டவரை கத்தால் வியாதினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் ஆண்டவரை இந்த காலவெளியிலே தொட்டு சுகமாக்கும்படியா சரி ஞானி வாய்ந்த கரங்கள் வியாதிப்பட்ட நிலைமைக்கு ஒவ்வொருவரையும் தொடுவதா கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்ட ஜனங்கள் இந்த கரங்கள் தொடுவதா இனி இந்த பாதிப்பு இல்லாதபடி தேசத்துக்கு பெரிய சமாதானம் உண்டாவதா தான் தயவாய் மனமிறங்கும் ஆசீர்வதியும் நேரக்கமுள்ள கரத்தினை தாழ்த்துகிறோம். ஆண்டுடைய கிருபையும் நன்மைகளை தொடர்ந்து ஆம் ஆண்டவரின் சொந்த வார்த்தையின்படி தாது இருட்டை போல இருக்க வளமிக்க தோட்டத்தை போல இருந்து நாமத்தை நாங்கள் என்றைக்கும் மகிமைப்படுத்த கர்த்தர் இம்மையிலும் மறுமையிலும் நீரையும் சர்வோடு தேவனாயிருந்து வெளியிடுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களை தாழ்த்து கடத்தில் திருச்சபன் முழு குடும்பங்களுக்காக சோதனம் செலுத்தும் திருச்சி குடும்பத்தில் சிறு பிள்ளைகள் பாலிய பிள்ளைகள் தாய்மார்கள் சபையின் பெரியவர்கள் நோப்பர்கள் பொறுப்பாளர்கள் சபையின் அனைத்து குடும்பங்களுக்காக நன்றி செல் தேசத்தில் உள்ள அனைத்து விசுவாச குடும்பங்களுக்காக தேசத்தில் உள்ள அநேக ஆண்டவரை கத்தாமே ஆவிக்கிற தலைவர்களுக்காக ஆண்டவரை கத்தாமே சோதம தேசத்தின் ஆண்டவரை கத்த தலைவர்களுக்காக நன்றியோடும் தெரிவிக்கும் சமுதாய பணி இறை பணி பொது பணி என்று செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றியோடும் தெரிவிக்கும் ஒவ்வொருவரையும் ஆசிரியம் காத்து நாட்களில் ஆண்டவரே நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வாழ்வில் சோர்ந்து போய் ஆண்டவரை தோண்டு போய் கத்தவர் மன நிம்மதியற்ற நிலைக்கிற ஜனங்களை கத்தனை தேடி சென்று அன்றை விசாரித்தவர்களை பலப்படுத்துகிறார் சார் மனம் பதர்களை பார்த்து ஆண்டவரை மனம் பதறாதே என்று சொல்லுங்கள் சொன்னீரே ஆண்டவரிடம் ஒருவருக்கொருவர் தேற்றிக்கொள்ள ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தவும் ஒருவருக்காக ஒருவர் பரிந்து பேசும் ஒருவருக்காக ஒருவர் உதவி செய்து உள்ள நாமத்தை இந்த நாட்களிலே மகிமைப்படுத்தவும் கற்றுக்கிறார் ஆம் ஆண்டவரை கத்தரின் மேய்ப்பராய்க்கிறார்கள் காட்சி அடையும் அவரின் பிள்ளைகளிடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணில் கொண்டவை விடுகிறார் என்று சொன்னார் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தில் கேட்ட விசுவாசம் உறுதியாயிருக்கிறோம் திருச்சபின் முழு குடும்பங்களின் கதவை பிரசாரம் நிறைந்திருப்பதாக திருச்சபின் எல்லைகளே தெய்வீகமான சமம் நிறைந்திருப்பதாக திருச்சபின் ஊழியர்கள் ஆண்டவரை தொடர்ந்து நடத்தக்கத்த கிருபத்தால் அடைபட்ட வாசல்கள் திறக்கப்படவும் ஆண்டவரை கத்தாவே ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ந்து பெறக்கூடிய ஆசீர்வாதத்தை சபை மக்கள் ஆண்டவரை அதிகமாய் பெற்றுக்கொள்ள கிருபத்தால் மனந்திர மாத பட்சத்தில் ஆண்டவரை கத்தாவே விளக்கு தண்டை பிடித்துவிடுவேன் சொல்லியிருக்கிறீர்கள் ஆண்டவரை நாங்கள் தெய்வ வைத்தோடு நாட்களில் ஆவியோடும் உண்மையோடும் தேடி என் நாமத்தை மகிமைப்படுத்த தொழுது கொள்ள கத்த கிருபத்தால் இம்மட்டுமாயினும் ஜீவன் சுத்தம் பலன் கொடுத்து எங்களை பாதுகாத்து பராமரித்து போச்சு காப்பாற்றி வந்த எல்லா இயக்கங்களுக்காக நன்றி செலுத்தும் தொடர்ந்து வழிநடத்தும் காத்துக்கொண்டு படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் எந்த ஒரு மனநிலையிலும் பாதிப்பு இல்லாதபடி பிள்ளைகள் அந்த படிப்பை எதிர்நோக்கி இருந்து கூட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சோதனம் செல்லும் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும் ஏற்ற நேரத்திலே பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரை கத்தாவை அனைத்து மக்களும் ஆண்டவரை பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் படிக்க கத்தகதாய் கத்த கிருபை செய்ய முடியாமல் நினைச்சேன் விதமாக இந்த வேண்டுதல் விண்ணப்பங்கள் சேப்பங்கள் பொருத்தர்கள் காணிக்கைகள் எல்லாவற்றை அங்கீகரித்து இதில் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தாழ்த்து ஒப்புக்கொள்வோம் திருச்சபையின் அனைத்து ஊழியர்களுக்காக திருச்சபையினுடைய அனைத்து பொறுப்புகளுக்காக திருச்சபையில் நடக்கிற அனைத்து பணிகளுக்காக கோடாகுடி சோதனை தொடர்ந்து முழுக்கமன்ற எல்லா கருந்தேத்திய நடக்கிறது தான் தேசத்தின் தலைவர்கள் மீது இறக்கம் இருக்கட்டும் பள்ளிகள் செய்ய அவர்கள் செய்யக்கூடிய ஆண்டவர்களுக்கு அனைத்து காரியங்களுக்கு தன்னை ஆஸ்வதிக்கிறார்கள்
ஆமா ஆண்டவரே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கனிவரு சொன்ன வார்த்தைப்படி நாங்கள் எப்பொழுதுமே கத்துக்கள் மகிழ்ச்சியாக கத்த கிருபத்தார். என்னால் மட்டும் இல்லை, வழிநடத்த கருத்து தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் சொல்லுங்கள். தாழ்த்தி ஒப்புக்கொள்ளும் எங்கள் நர்மரத்திரேசன நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே. ஆமாம், என் ஆத்மாவை கத்தரை சோதரி, என்னோட உள்ள வேண்டிய பஸ்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவை கத்தரை சோதரி, கத்தர் செய்த சகல நன்மலையும் ஒரு நாள் வருவாதே. ஆமாம், தேவ ஆசி நிறைப்பை ஆசிரிக்க வேண்டும் என்று சொல்லி கருத்தரை ஒப்புக் கொடுத்து அருமத்தில் இயேசு நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.